ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ன்னு ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அப்லோட் பண்ணுற எல்லா நல்ல குறிப்புகள், நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து இமிடியேட்டாக சேரும். காலையில் எழுந்திரிச்சதே எனக்கு ப்ரெஷ் பண்ணும்போது வாமிட் வருது மேடம் சொன்னாங்கன்னா பாப்பா குட் மார்னிங் சொல்லுதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் வாமிட் பண்ணிங்கன்னா பாப்பா நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ப்ரெக்னென்சி அந்த கர்ப்பம் அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங்க்குள்ள ஒரு நார்மல் ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். எந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கிளினிக்கு வந்தாலுமே என் பாப்பா வந்து செவப்பா பிறக்கணும்னா நான் என்ன சாப்பிட்ணும், என் பாப்பாவுக்கு முடி நல்லா வந்தால் என்ன சாப்பிட்ணும், எந்த உறுப்பு வந்து குழந்தையோடைய ஃபஸ்ட்டு உறுப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹார்ட். அந்த கருவுண்டைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிக்கரிங் அந்த மூமெண்ட் வந்து கிளியராக தெரியும். அதுதான் கரு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம். பார்க்க வர ஒவ்வொரு பெரியவங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அதிரசம் முறுக்கு அது மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு வருவாங்க. அது கொண்டு வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் அது இப்போ அதிரசம்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் என் எக்ஸலண்ட் ஒரு டயட் அது. ஆக்சுவலாக அது தனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே அம்மா உடம்புலேருந்து ஃபுல்லாக எடுத்துரும். அம்மாவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன் தியாகத்தினுடைய முழுமையாக நாங்கள் வந்து ப்ரெக்னென்சியை வந்து பார்ப்போம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா இருக்காங்க. இவங்க கைனகாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இவங்களுக்கு மொத்தம் 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு கப்பிள்ஸ் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனப்பிருந்து டெலிவரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அண்ட் அவங்க என்னென்ன மாதிரி அவங்க பாடியை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டா தான் முழுமை அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி கரு உண்டாகிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும், கரு உண்டான முதல் உறுப்பு வந்து எது? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு தாய்மை அப்படின்றது தான் வந்து ஒரு பெண்ணினுடைய முழுமை அடைகிற அப்படின்றத விட ஒரு தியாகத்தினுடைய ஒரு முழுமை. ஒரு ஒரு பெண்ணாக பிறக்கிறதே பிறந்து அவங்க கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகும்போதே அது வந்து ஒரு சாக்ரிஃபைஸோட ஸ்டார்டிங் அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த தியாகத்தினுடைய ஒரு கம்ப்ளீஷன் இல்லை ஒரு முழுமை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து இந்த ப்ரெக்னென்சி அண்ட் சைல்ட் பர்த்து. ஏன்னா இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே நம்ம பார்த்தாலே எந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி கிளினிக்கு வந்தாலுமே என்ன இப்போ கேட்பாங்கன்னா, நான் என் பாப்பா வந்து நல்லா வளரணும், நல்லா இருக்கணும்னா நான் என்ன சாப்பிட்ணும், என் பாப்பா வந்து செவப்பா பிறக்கணும்னா நான் என்ன சாப்பிட்ணும், என் பாப்பாவுக்கு முடி நல்லா வந்தால் என்ன சாப்பிட்ணும். இதுதான் வந்து அந்த அப்பையிலேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகிற அந்த க்வெஸ்சன்ஸு, அந்த பேபி மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அது பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே எப்போ உருவாகுதோ அப்போலேருந்து அந்த பாசம், அந்த பந்தம், அந்த பாப்பாவுக்காக செய்யக்கூடிய தியாகங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஒரு பெண்ணினுடைய தியாகத்தினுடைய மொத்த ஒரு முழுமை அப்படின்னா அது வந்து நம்ம வந்து தாய்மையை சொல்லலாம். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்க்குறப்ப எப்போ வந்து அந்த ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகுது? ஸோ ஒரு பீரியட்ஸ் ஆகுது. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுப்போம். இப்போ ஒருத்தங்களுக்கு 1ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகுது, அதாவது பீரியட்ஸ் ஆனால் அவங்களுடைய தீட்டானா முதல் நாள் 1ஆம் தேதின்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த இப்போ ஒரு அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பீரியட்ஸ் வருது. ரெகுலராக வருதுன்னா எவ்ரி மந்த் ஒரு நார்மல் சைக்கிள் ஒரு 28-30 நாள் இல்லை 35 நாளைக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. 14வது நாள் அதாவது தீட்டான முதல் நாள்லேருந்து 14வது நாள் ஸோ அன்னிலேருந்து தான் அந்த ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய டைம், அதாவது அந்த கரு முட்டை வந்து வெளியாகக்கூடிய டைம். ஸோ அப்போ அந்த டயத்தில் தான் வந்து அந்த கரு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கரு ஃபார்ம் ஆகி ஒரு 14 நாட்கள் அந்த 14 நாட்கள் தாண்டும் போதே எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு. அது இப்போ எல்லா ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கிட்டு வந்து இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு வந்து அதை வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட டிவிலே வந்துடுச்சு, இதுக்காக போய் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணணுமா, 5 நிமிஷம்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த டெஸ்ட்டு வந்துட்டு அதை அந்த ஸ்ட்ரிப்பில் ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் யூரினை போட்டு பார்த்தாலே அந்த கோடு 2 கோடு இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி வந்து ஆல்மோஸ்ட். இப்போ வந்து சைனா கிட்ஸ் நிறைய உள்ளே வர வர நாங்கள் வந்து நிறையவே அதில் வந்து ராங்கான ரிசல்ட்ஸ் வரதை பார்க்குறோம். பட் இன் ஜென்ரல் 90% வந்து அது வந்து ஒரு ரிலையபிள் டெஸ்ட்டு, ஈஸி சிம்பிள் ஹோம் டெஸ்ட்டு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்சியை கண்டுபிடிக்கிறது. எந்த உறுப்பு வந்து குழந்தையோடைய ஃபஸ்ட்டு உறுப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஹார்ட். அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதுதான் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்கேன் மிஷின் வச்சு நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக 6 வாரத்தில் 42வது நாளில் கரெக்டாக ஹார்ட் பீட் தெரியும்.
கருவே வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிமீட்டரில் தான் இருக்கும், ரெண்டு மில்லிமீட்டரோ மூணு மில்லிமீட்டரோ தான் இருக்கும் கரு. அந்த கருவுடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளிக்கரிங் அந்த மூமெண்ட் வந்து கிளியராக தெரியும். அதுதான் கரு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம். ஸோ நம்ம ஒரு ஹியூமன் பாடியில் ஃபஸ்ட்டு உறுப்பு வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய உறுப்பு ஹார்ட். அண்ட் இதை தாண்டி ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நியூவாக ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னு இந்த ஃபஸ்ட் மந்த்லேருந்து டென்த் மந்த் வரைக்கும் அவங்க எந்தெந்த விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, ப்ரெக்னென்சி அப்படின்றது ஒரு நோய் கிடையாது. இது வந்து நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். எப்படி வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து எப்படி பெருசாகுது, அந்த குழந்தை பெருசானவங்க வந்து எப்படி வந்து வயசாகிறாங்க, ஸோ முதுமையில் எப்படி ஒரு சேஞ்சஸ் வருது, முடி நரைக்குது, தோல் சுருங்குது, நம்மளுடைய வேலை திறன், நம்மளுடைய ஃபாஸ்டாக நடக்கக்கூடிய திறன், நம்மளுடைய எல்லா செயல்திறன் எல்லாமே வந்து குறைவாகுது, நம்மளால் முன்னாடி மாதிரி நிறைய சாப்பிட முடியாது. அது மாதிரி எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு முதுமை வந்து எப்படி ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சு, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மாறுதல், நார்மல் ஒரு சேஞ்ச் தான். அந்த மாதிரி தான் ப்ரெக்னென்சியும். ப்ரெக்னென்சி அந்த கர்ப்பம் அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங்குள்ள ஒரு நார்மல் ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். அதுதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ என்னென்ன சேஞ்சஸ் வரும் அந்த ப்ரெக்னென்சியில் அப்படின்னா, அது ஒரு பெரிய புக்கே இருக்குது, ப்ரெக்னென்சி சேஞ்சஸ் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு வாரமும் அந்த சேஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் வருது? இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எல்லாருக்கும் என்ன தெரியும், முன்னாடிலாம் நம்மளே வந்து சினிமாலெலாம் பார்ப்போம், ப்ரெக்னென்சி அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டக்குனு மயக்கம் போட்டு விழுவாங்க, இல்லைன்னா வந்து அப்படியே வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உடனே எல்லோரும் வந்து சொல்லுவாங்க பல்ஸ் பார்த்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த வாமிட்டிங் இல்லை கிடினஸ், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைன். அது எல்லாம் வந்து எப்படி வந்து ஏன் வருது ப்ரெக்னென்சியில் அப்படின்னா, அந்த ஹார்மோன் அந்த பேபி வந்து ஃபார்ம் ஆனதும் என்ன ஆகும்னா ப்ளசண்ட்டாக நஞ்சுக்கொடின்னு சொல்லுவோம். அந்த நஞ்சுக்கொடி தான் வந்து தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இடையில உள்ள ஒரு பிணைப்பு. ஸோ அந்த நஞ்சுக்கொடியிலேருந்து தாயுடைய உடம்புலேருந்து எல்லா சத்தும், அதுக்கு தேவையான அத்தனை சத்தும் அந்த நஞ்சுக்கொடி வழியாக பாப்பாக்கு போயிடும். அதே மாதிரி பாப்பாக்கிட்டேருந்து வெளியில் போக வேண்டிய பொருள் எப்படி வந்து, இப்போ வந்து அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு உடம்புல உண்டாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஏன்னா அது ப்ரீத் பண்ணுறதில்ல, அம்மாவுக்கு ஆக்சிஜன் உள்ளே போயிடும். அதே மாதிரி பாப்பாக்கிட்டேருந்து இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, பாப்பாவுடைய யூரினில் வர வேண்டிய யூரிக் அந்த யூரியா, இந்த மற்ற மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸு, லிவர் வழியாக நம்ம கல்லீரல் வழியாக வெளியில் போக வேண்டிய கெமிக்கல்ஸ், அது எல்லாமே வந்து எப்படி வரும்னா திரும்ப நஞ்சுக்குழி வழியாக தாயோடைய உடல் வழியாக தான் வெளில வரும். ஸோ அந்த மதருக்கும் பாப்பாவுக்கும் இடையில உள்ள ஒரு அந்த கனெக்ஷனாக இருக்கிற அந்த நஞ்சுக்கொடியிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ், அது வரக்கூடிய அந்த நாளம், அந்த சுரப்பிகள், அந்த சுரப்புன்னு அந்த வந்து ஹெச்சிஜின்னு சொல்கிறது மெயினாக, ஹியூமன் கோரியானிக் கோனோடோட்ரோஃபின்னு சொல்லுவோம், ஹெச்சிஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன் தான் நிறைய இந்த வாமிட்டிங், லெகிடினஸ்ஸு, தலை சுத்தல், அதே மாதிரியே வந்துட்டு சாப்பிட முடியாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உடம்பில் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த ஹார்மோன் தான். பட் எப்படி வந்து நம்ம வந்து இந்த டயத்தை வந்து சமாளிக்கலாம்? ஜென்ரலாக நம்ம வந்து முதல்ல, அதை தான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், இது வந்து ஒரு நோயாக நம்ம பார்க்கக்கூடாது. வாமிட்டிங், நார்மலாக இருக்கிற வாமிட்டிங்க்கும் இந்த ப்ரெக்னென்சியில் இருக்க வாமிட்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக வந்து இப்போ நமக்கு எப்போ வாமிட்டிங் வரும், நமக்கு வயிறு ஏதோ நமக்கு ஒத்துக்காத ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டுட்டோம், இல்லை நமக்கு வேறு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்டது வாமிட் ஆகிடும், அப்போ நம்மளால் திரும்ப சாப்பிட முடியாது. ஆனால் ப்ரெக்னென்சியில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸு எல்லா மோஸ்ட்லி அண்ட் மோஸ்ட் 100% வச்சுக்கலாம், நல்ல பசி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வாமிட் பண்ணாலும் ஒரு 10 minutes திரும்ப சாப்பிடணுன்ற அந்த ஆசை வந்துடும், சாப்பிடவும் முடியும். ஸோ எத்தனை தடவை வாமிட் பண்ணாலும் ஒரு 10 minutes 15 minutes கழிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஏன்னா அந்த பாப்பாவினுடைய தேவை அதுக்கு வந்து அப்படியே அம்மாக்கிட்டேருந்து, அது அப்படியே நாங்கள் வந்து பாப்பாவை சொல்கிறதே எப்படின்னா ஃபீட்டஸ் இஸ் அ பாரசைட்னு தான் புக்கில் போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு லைனே அதான் இருக்கும். அந்த பேபி வந்து ஒரு பாரசைட்டு, அது எப்படி வந்து ஒற்றுமை தமிழில் கரெக்டாக சொன்னால் அது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். இன்னொன்று, அது தனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே அம்மா உடம்புலேருந்து ஃபுல்லாக எடுத்துரும். அம்மாவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், தியாகத்தினுடைய முழுமையாக நாங்கள் வந்து ப்ரெக்னென்சியை வந்து பார்ப்போம். ஸோ அந்த அம்மா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அயன், அது மாதிரி அடுத்த மினரல்ஸ் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அம்மா உடம்புல இருக்க குளுக்கோஸு, ஃபேட் செல்ஸ், அதுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன இப்போ நீங்கள் கேட்டீங்க ஃபஸ்ட்டு என்ன உறுப்பு முதல்ல உருவாகுதுன்னு, அப்போ எல்லா உறுப்புமே உருவாகணும் இல்லையா? ஹார்ட்லேருந்து, லங்ஸ்லேருந்து, கிட்னிலேருந்து, போன்ஸ்லேருந்து, ஸ்கின்லேருந்து, ஹேர்லேருந்து, எவ்ரி திங் ஹேஸ் டு ஃபார்ம்.
அப்போ எவ்வளோ எனர்ஜி வேணும், எவ்வளோ மினரல்ஸ் வேணும் அதுக்கு. அப்போ அது எல்லாமே எல்லா அம்மாக்கிட்டேருந்து அப்படியே செக் பண்ணி எடுத்துரும். அதனால தான் மதருக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும். தேவையான ஃபுட்டினுடைய அளவு, எதுக்கு நம்ம அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம், அவங்க உணவில் எடுக்கக்கூடிய அயன் கால்சியத்தோட அளவு கூட பத்தாது. அதனால தான் நல்ல ஃபுட் எடுத்தால் கூட நம்ம இந்தியன் உமனுக்கு நாங்கள் அயன் அண்ட் கால்சியம் இல்லை மல்டி விட்டமின்ஸோ நாங்கள் வந்து ஷுவராகவே வந்து எல்லாருக்குமே ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். இன் ஜென்ரல் எப்படி வந்து இந்த சேஞ்சஸ் இந்த ஃபஸ்ட் மந்த்லேருந்து நைன்த் மந்த் வரைக்கும் அப்படின்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்பப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எவ்ரி வீக் அந்த சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஒன்லி மாடிஃபிகேஷன் ஆஃப் லைஃப், அது அதை மட்டும் ஃபாலோ பண்ணி. இப்போ ரொம்ப எனக்கு முதுகு வலிக்குது, என்னால் உட்கார முடியல, நான் ஆனால் வேலை பார்க்கணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஐடியில் நல்ல ஜாப், ஆனால் நான் உட்காந்து தான் வேலை பார்க்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ ஹவ் டு லைக் மாடிஃபை. ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது, ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரேக். முன்னாடி நீங்கள் கண்டினியூஸாக 4 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டி பெயின் இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு இருக்கும், பட் ப்ரெக்னென்சிலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியாது. ஸோ ஒரு 20 to 30 மினிட்ஸ் வேலை பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் எழுந்திரிச்சு கோ ஃபார் அ வாக், ஹேவ் அ ஸ்மால் ஒரு ஜூஸோ இல்லை ஒரு பாலோ ஏதோ ஒன்று, யூ ஹாவ் சம்திங். அது அது மாதிரி சின்ன சின்ன சின்னதாக நம்ம வந்து சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும். சில பேர் பார்த்திங்கன்னா கிச்சனில் போனாங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க, 3 ஹவர்ஸ் நின்று கண்டினியூஸாக சமைப்பாங்க, பட் ப்ரெக்னென்சியில் அந்த மாதிரி இருக்காது, அது மாதிரி பண்ண இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அங்கேயே ஒரு சேரை போட்டுக்கணும், போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணமா ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தமா, ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்தமா, ஏதாவது சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் திரும்ப. அதேமாதிரி இந்த சாப்பிட்றதுன்னு வரும்போது வந்து இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம முன்னாட்டிலேருந்து வரக்கூடிய பழக்கம், அப்படியே எல்லாத்தையும் வீட்டில் இருக்கவங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருக்குது எதை எது இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டே பழகிட்டாங்க. அதுவும் நைட்டு பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்னுக்கு போகிறதெல்லாம் இங்கே வயிற்றுக்குள்ளே தான் போகிறதுன்றது அப்படி வச்சுருக்காங்க, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு அம்மா அப்படி தான் குண்டாயிட்டே போயிட்டு இருந்தாங்க, வந்து என்கிட்ட வந்து ரொம்ப மேடம் எப்படி நான் குண்டாரேன்னு தெரியல, நான் ஒன்றுமே சாப்பிட்றதில்ல, இது எல்லோரும் சொல்கிறது, குண்டா இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த பாப்பா மிச்சம் வைக்கிற செருலாக்கிலேருந்து எல்லாத்தையும் அந்த அம்மா தான் சாப்பிட்ருக்காங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலன்னு. ஸோ அப்போ தெரிஞ்சிருச்சு எங்கே எப்படி வந்து குண்டு ஆகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஃபுட்டு வந்து ரியலாக அந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுட்டு நிறைய பச்சை காய்கறிகள் சுண்டல் அது மாதிரி வீட்டில் என்னென்ன செய்கிறாங்களோ அது இவங்களுக்கும் ஒரு பங்கு கட்டாயமாக எடுத்து வச்சுக்கணும். அது வந்து டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வந்து அந்த உணவு சேஞ்ச் ஆஃப் ஃபுட்டை, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை, பேலன்ஸ்டு ஃபுட்டை அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா யூஸ்வலாக நல்லா கவனிப்பாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸை நல்லா கேர் பண்ணுவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபுட்டோ ஜூஸோ இல்லை இந்த மாதிரி சுண்டல் அது மாதிரி நிறைய பேர் வந்து அது நம்ம வீடுகளில் வந்து உள்ள ஒரு பழக்கம், நம்ம தமிழ்நாட்டில் ஈவன் இந்தியாவிலேயே அந்த பழக்கம் இருக்கும், எல்லோரும் பார்க்க வருவாங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸை பார்க்க வர ஒவ்வொரு பெரியவங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அதிரசம் முறுக்கு அது மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு வருவாங்க, அது கொண்டு வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் அந்த இப்போ அதிரசம்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் என் எக்ஸலண்ட் ஒரு டயட் அது ஆக்சுவலாக. அது வந்து ரைஸ் பவுடர் அதோட பார்த்திங்கன்னா வெல்லம் அந்த அயனுக்காக அது ப்ளஸ் அது வந்து அதை வீட்டிலே நம்ம இடித்தோ இல்லை அந்த மாவோடு செஞ்சு சாப்பிட்றப்ப அது வந்து இட்ஸ் பிகமிங் ஏ வெரி குட் ஒரு ஸ்நாக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பழக்கங்கள் வந்து நமக்கு வந்து இருந்தது எதுக்காகனா அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு அளவு தேவையான அளவு நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இதை தாண்டி நீங்கள் சொன்னீங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு இந்த வாமிட்டை தலை சுற்றுறது அப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஆகும்போது அவங்க என்ன பண்ணணும், ஒரு டேப்லெட் போயிட்டு வாங்கிட்டு வர்றது அது வேறு விஷயம், பட் சடனாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப வாமிட் வருது, என்னால் தலை சுற்றுது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்ட் ஸ்டேட்லேயே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்? ஸோ அந்த வாமிட்டிங் கிடினஸ் வந்து ஷியோராக இருக்கும், ரொம்ப இல்லை அப்படின்னாலும் டெஃபினட்டாக மார்னிங் ஒரு தடவை பாப்பா வந்து நான் தான் சொல்வேன் காலையில் எழுந்திரிச்சதே எனக்கு ப்ரெஷ் பண்ணும்போது வாமிட் வருது மேடம் சொன்னாங்கன்னா பாப்பா குட் மார்னிங் சொல்லுதுன்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் வாமிட் பண்ணிங்கன்னா பாப்பா நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோங்க, பாப்பாவோட ஹார்மோன் கரெக்டாக வந்துட்டு செக்ரேட் ஆகுது அதனால தான் உங்களுக்கு வாமிட்டிங் வருது அப்படி தான் நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய த்ரெஷோல் தெரியணும் அதுதான் நான் சொன்னேன். இப்போ கிச்சனில் வந்து இப்போ 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக நிற்கிறோம் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் அப்படி நிற்க முடியாது, இந்த கிடினஸ் வந்து ஸ்லைட்டாக வரும்போதே நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரியே வந்துட்டு நமக்கு எப்போ கிடினஸ் வருன்றதும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஸோ வீட்டில் எப்பொழுதுமே ஒரு அந்த ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிட வேண்டிய முறையே பார்த்திங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும், அது ஸ்நாக்ஸாக இருக்கலாம் இல்லைனா சுண்டலாக இருக்கலாம் இல்லைனா கட்லெட்ஸு ஜூஸு. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்துட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது செமிசாலிட் டயட், அதாவது லிக்விட்ஸாக எடுக்காமல் கஞ்சி கூழ் மாதிரி
அது மாதிரி எடுத்தாங்கன்னா அந்தளவுக்கு வந்து வாமிட்டிங் வந்து வராது. அதே மாதிரியே சாப்பிடும் பொழுது பர்டிகுலர்லி வாமிட்டிங் அதிகமாக இருக்கும்போது மெதுவாக சாப்பிடணும். மெதுவாக வாயில் வந்து அந்த உணவுப் பொருள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை வாயில் போட்டுட்டு நல்லா அந்த உமிழ்நீரோடு மிக்ஸ் பண்ணி பொறுமையாக சாப்பிடும்போது வாமிட் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதுபோலவே இன்னொரு ஒரு ஐடியாவும் நாங்கள் எப்போது கொடுக்குறது என்ன அப்படின்னா, எது அவங்கள கரெக்டாக டைவெர்ட் பண்ணோம் சாப்பிட்டு, அதாவது இப்போ மேபி ஒரு சிலருக்கு அவங்க மதர் கூட பேசுகிறதோ இல்லை அவங்க சிஸ்டர் கூட பேசுகிறதோ பெரிய ஒரு டைவர்ஷனாக இருக்கும். சில பேருக்கு டிவியில் ஒரு முக்கியமான சீரியல் கூட ஒரு டைவர்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் டைவர்ஷன் என்ன, உங்களை எது வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு அந்த சீரியலை பாருங்கள், டோட்டலாக அதிலே இன்வால்வ் ஆகிடுங்க, வாமிட்டிங்க மறந்து போயிடும். ஸோ உங்களுடைய த்ரெஷோல்டு டெஃபினட்டாக வாமிட்டிங் கிடினஸ் வரும். உங்களுடைய த்ரெஷோல்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுட்டு வந்து அடுத்து 2 hours கழிச்சு நான் என்ன சாப்பிட போகிறேன் அதை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கணும். 2 hours கழிச்சு நான் கட்லட் சாப்பிட போகிறேன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ரெடியாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஒரு ஆப்பிள் சாப்பிட போகிறேன்னா ஆப்பிள் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வாமிட்டிங் கிடினஸ் வந்த பிற்பாடு அதை இதையும் நம்மளால் தேட முடியாது. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வி வில் லேண்ட் ஆன் ஜங்க் ஃபுட்டு. ஒரு அவசரத்துக்கு நான் போய் தேடும்போது எதுவுமே இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னா சாக்லேட்டு இல்லை எதையாவது ஒரு பிஸ்கட் அது மாதிரி தான் நான் எடுப்பேன். ஸோ பி ப்ரிப்பேர்டு, இது வரும்னு நமக்கு தெரியும், இது இப்படி தான் இருக்க போகுது இந்த ஃபஸ்ட்டு 3 months or 4 months. அதுக்கப்புறமும் நல்லா பசி எடுக்கும், நிறைய சாப்பிட வேண்டி இருக்கும். இப்போ யார் வீட்டில் நிறைய பேர் இல்லை பெரியவங்க இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஓகே, பட் நிறைய பேர் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ யூ பி ப்ரிப்பேர்டு, அடுத்து நான் என்ன சாப்பிட போகிறேன் இப்போ கரெக்டாக வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பீரியடை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தாண்டி வந்துடலாம். அண்ட் ப்ரெக்னென்ட் டைமில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும், லைக் இப்படி தான் நீ படுக்கணும், இந்த மாதிரி தான் நீ நடக்கணும், இது இது தான் நீ செய்யணும், மார்னிங் நீ இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பாடிக்கு எக்ஸசைஸாக? ரியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் விமனுக்கு நார்மலாக வீட்டில் நிறைய அவங்களுடைய வீட்டு வேலைகளை நல்லா செய்கிறாங்க அப்படின்னாலே அதுவே ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஸோ அதை தவிர நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் அப்படின்னீங்கன்னா வாக்கிங். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ். அதுவும் இந்த கொரோனா டயத்துலையும் சரி மற்ற நேரத்துலையுமே நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெளியில் போய் நீங்கள் வாக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணுங்கள், உங்கள் டெரஸில் வாக் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பில்டிங் சுற்றி வர ஏதாவது இடம் இருக்குன்னா அதிலே வாக் பண்ணுங்கள்.